together. தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எனது வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து எனக்கும் சிம்புக்கும் உள்ள பிரச்சனைக்காக இந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு டி ராஜேந்தர் அவர்களும் அவருடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களும் கமிஷனர் ஆஃபீஸில் என் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. முழுக்க முழுக்க அவங்க வந்து பொய்யான தகவல்களை பொதுமக்களுக்கும் ஊடகத்துறைக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதை வந்து என தரப்பிலிருந்து விளக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ப்ரெஸ் மீட்டு. அதில் சொல்லியிருக்கிறாங்க, அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்துக்கு அவங்க சம்பளத்தை விட்டு கொடுத்து தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்ல ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாங்க. இதுக்கு பல முறை நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் நடந்ததை பத்திரிகை நண்பர்களுக்கும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் அறிவிக்க வேண்டியது எனது கடமை. அன்பானவன் அசராதவன் அடங்காதவன் படத்தை ஆரம்பத்திலிருந்தே பல பிரச்சனைகள் எனக்கு வந்து சிம்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். ஒழுங்காக ஷூட்டிங்கு வர்றது கிடையாது, வந்தாலும் 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் நடிப்பார். பல நாட்கள் அவர் வந்து ஷூட்டிங் நம்ம தயாராக இருந்தாலும் நடிக்க வரமாட்டார், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணுவார். இது வந்து அந்த படத்தினுடைய யூனிட்டுக்கு அது சம்மந்தப்பட்ட டைரக்டரு நடிகர்களுக்கு சினிமா துறை சார்ந்த எல்லாருக்குமே தெரியும் பெரிய பிரச்சனை. இப்போ தான் ஒவ்வொரு நாளாக அப்படி நடித்து நடித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடிச்சுட்டு வந்திருக்கும் போது தான் ஒரு டைம் என்ன சொன்னார், இந்த படத்தை நம்ம வந்து இந்தியாவில் எடுக்க வேண்டாம், ஃபாரினில் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லி பேங்காங்கு லொக்கேஷன் பார்க்க போய் அங்கே போய் இருந்து லொக்கேஷன் எல்லாம் பார்த்துட்டு வந்து டோட்டல் ஷூட்டிங்கும் முடிக்கிறதுக்கு நான் அங்கேருந்து முடிச்சு தந்துடுறேன் அப்படி சொன்ன நான் நம்பி நான் வந்து இந்த படக்குழுவினரை ஒரு 40 பேருக்கு மேலே பேங்காங் அனுப்பி சுமார் 10 நாளைக்கு மேலே அங்கே காத்திருந்தாங்க எல்லாரும். இவர் ஒரு டேட்டு, இவர் தான் டேட்டு கொடுத்து எல்லோரும் அங்கே போய் ஷூட்டிங்காக காத்திருக்காங்க. இன்றைக்கி வர்றேன் நாளைக்கு வர்றேன்னு அதே மாதிரி ஒரு 4-5 நாள் அவர் வராமல் இப்படி ஏமாற்றிக்கிட்டே இருந்தார். கடைசியில் நான் வந்து மேனேஜர்கிட்ட கேட்டேன், என்னங்க நடக்குது, எல்லோரும் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க, இவர் ஏன் இன்னும் போகலைன்னு சொன்ன பிறகு இல்லை உங்களை பார்க்கணுங்கன்னு சொல்கிறான்னு சொல்லி இனி அவர் வீட்டுக்கு கூப்பிட்டார். வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு இந்த படத்தை இனிமேல் நான் நடிக்க மாட்டேன், நடித்தது வரைக்கும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு என்னை வந்து மிரட்டுற மாதிரி சொல்கிறார். நான் வந்து பாதி படம் தான் எடுத்திருக்கு, பாதி படம் என்ன எடுக்கணும், நம்ம பேங்காங்கில் நீங்கள் முடிச்சு தருவேன்னு சொன்னதுனால முழு டீமும் அங்கே வந்து உங்களுக்காக காத்திருக்காங்க, இந்த நேரத்தில் நீங்கள் போய் வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி படம் நம்ம ரிலீஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு வந்து விருப்பில் நான் நடிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுறேன். இந்த படத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணும், ரிலீஸ் பண்ணால் நஷ்டம் வந்தால் நான் அதுக்கு பொறுப்பேற்றிட்டு நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், அடுத்த படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஃப்ரீயாக பண்ணித்தரேன், எந்த நஷ்டம் வந்தாலும் ஏன் பொறுப்பு அப்படின்னு இனி சொல்கிறார். நான் ஒத்துக்கிடவே இல்லை. நம்ம டைரக்டர் அங்கே வந்துருந்தார், டைரக்டர்கிட்டலாம் நான் பேசுகிறேன், அவரும் வந்து ஒத்துக்கிடலை. இருந்தாலும் இவர் வந்து அதுக்கு மேலே நான் வரமாட்டேன் அப்படிங்கிறதில் சொல்கிறார். ஏற்கனவே இந்த ஒரே குழப்பத்தில் இருந்ததுனால அவர் வந்து எனக்கு அதை திரும்பவும் அவர் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் வந்து இந்த படத்தை உங்களுக்கு நஷ்டம் வந்ததெல்லாம் நானே சரி கேட்டி உங்களுக்கு நான் நடிச்சு தரேன்னு சொன்னதுனால ஃப்ரீயாக, அதாவது ஃப்ரீயாக அவர் பண்ணித்தரேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக சரி நம்ம வந்து இந்த படம் நஷ்டம் வந்தாலும் இப்போ அவர் வந்து ஒரு நடிகர் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நம்ம அவரை ஃபோர்ஸ் பண்ணால் ஏன்னா அவர் தான் மனம் விரும்பி நடிக்கணும், அவரே முடியாதுன்னு சொல்லும்போது நம்ம அவர் திரும்ப பண்ணித்தரும்போது நமக்கு பொருளாதார நஷ்டம், நமக்கு சரி செய்கிறோம்னு சொல்லி நான் வந்து அவர் வார்த்தையை நம்பி அந்த படத்தை பிறகு ஒரு கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறதுக்கு டைரக்டரோட உட்காந்து நாங்கள் பேசி எல்லாருமே சிம்பு அவர் எல்லாமே நாங்கள் பேசி திரும்ப கொஞ்ச நாள் இந்தியாவிலேயே ஷூட்டிங் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோம். படம் முழுமா ஷூட்டிங் நடக்காதனால அந்த படம் மிகப்பெரிய தோல்வி அடையுது. தோல்வி அடைஞ்ச பிறகு அவர் திரும்ப ஒரு கொஞ்ச நாள் கழித்து இனி அவரே கூப்பிட்றாரு, ஆனால் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி அடுத்த படத்தை நம்ம ஆரம்பிப்போம், நீங்கள் வாங்க அப்படி பின்னா. அப்போ பாம்பேயில் இருந்தேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்றாரு. அவருடைய உதவியாளர் சாத்தப்பன் தான் என்னை ஃபோன் பண்ணியே கூப்பிட்றாரு, இவரும் என்கிட்ட பேசி என்னை வர சொல்கிறாங்க. வந்த பிறகு ஒரு நாள் அறிவிப்போம், ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம அறிவிச்சிடும்னு சொல்லி என்னையே வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, பதிலே இல்லை. நான் வந்து கேட்டேன், ஒரு டேட்டை சொல்லுங்கள், அந்த டேட்டில் நம்ம வந்து ஆரம்பிக்கான நடவடிக்கைகள் எடுப்போம், ப்ரெஸ் மீட் நீங்கள் வைங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கடைசி ஒரு கட்டத்து 1 மாதத்துக்கு பிறகு என்னுடைய தொடர்புக்கே வரல. மேனேஜர் வந்து 4 மாதமாக அவர் வீட்டுக்கு போய் போய் பேசுகிறார், கேட்குறாரு, ஒரு பதிலும் அவங்க சரியான பதில் சொல்லலை.
இன்னால அதற்கு பிறகு எனக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து இந்த லாஸுக்காக வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த டைமில் அவங்கள்ட்டையும் நான் சொல்லியிருந்தேன், சிம்பு எனக்கு அடுத்த படம் பண்ணித்தராரு, அதை வந்து உங்களுக்கு இந்த கடன்களெல்லாம் உடனே நிவர்த்தி பண்ணிடலாம் அப்படிங்கிறத சொன்னதுனால அவங்க ஒரு 4 மாதம் வெயிட் பண்ணாங்க. திரும்ப இவர் வந்து ஒரு பதிலும் இல்லாதனால நான் இங்கே வந்து எங்களுக்கு வந்து அசோசியேஷன் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்குது, ப்ரொடியூசர் கவுன்சிலில் போய் நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரி நடந்ததெல்லாம் எழுதி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அப்போ வந்து அதனுடைய தலைவர் திரு விஷால் அவர்கள், விஷால் அவர்களும் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அவங்கள வர வச்சு பேசினாங்க. பேசினது உண்மையெல்லாம் எடுத்து சொன்ன பிறகு அவங்க புரிஞ்சுக்கிட்டு சரி அதை பண்ணித்தர்றோம் அப்படிங்கிற மாதிரி நாம் சிம்பு டம்பி பேசி பண்ணித்தர்றேன்னு தான் முதல்ல அவங்க அம்மா சொல்லிட்டு போனாங்க. ஆனால் திரும்பவும் பழைய மாதிரியே அவங்க வந்து வரவே இல்லை. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழித்து அவங்க அடுத்த படம் ஆரம்பிக்க போனாங்க. அப்போ அதில் இருந்து கவுன்சிலருந்து பேசினாங்க, அதுக்கும் சரியான சூழலை, இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கும் முடிக்கிட்டு அடுத்த படத்துக்கு அவங்க படம் வேறு படத்துக்கு முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணலை. அதுக்கு இடையில கவுன்சில் மாறி புது கவுன்சில்லாம் இப்போ வந்துட்டு அவங்கள்ட்டையும் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி நடந்து பழைய நடந்தது எல்லாம் சொன்னேன். அவங்களும் எல்லாம் பார்த்துட்டு அந்த பழைய விஷால் பழைய கவுன்சில் தலைவர் வந்து என்ன முடிவு எடுத்தாங்களோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் தரணும் பண்ணி தரணும்னு சொல்லி அவங்களுக்கு திரும்பவும் அவங்கள்ட்ட கூப்பிட்டு சொன்னி பார்த்தாங்க. ஒரு வகைக்கும் ஒத்து வரலை. ஒரு அதாவது வந்து என்னை வந்து பிளான் பண்ணியே சிம்பு அவர்கள் இன்னும் ஏமாற்றிருக்கிறாருங்க தான் இதில் வந்து புரியுது. அந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு உங்களுக்கு அடுத்த படம் பண்ணித்தாரேன்னு சொல்லி இதெல்லாமே பண்ணாமல் இதை வந்து அவன் பிளான் பண்ணி இனி ஏமாற்றிருக்கிறார். இதனால் தான் இது சம்மந்தமாக இப்போ அவங்க வந்து கமிஷன் ஆஃபீஸில் போய் பேட்டி கொடுத்த கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து பேட்டி கொடுத்ததுனால நானும் போய் உண்மை என்னன்னு சொல்லி விளக்கமாக எழுதி அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தெரியும். அதனால் சிம்பு இவங்க மூணு பேரையுமே கண்டிப்பாக நீங்கள் விசாரித்து உண்மை என்னன்னு கொண்டு வரணும் அப்படின்னு நான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கு அந்த கம்ப்ளைண்ட்லேயே அவங்க வந்து முரண்பட்ட கருத்துக்களே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என் சம்பளத்தை விட்டு கொடுத்து தான், அவருடைய சம்பளத்தை விட்டு கொடுத்து தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண வச்சோங்கிறத ஒரு பொய்யான தகவலை திரும்ப சொல்கிறார். சம்பள பாக்கி அவருக்கு கிடையாது. அந்த சம்பள பாக்கி இவங்க வந்து டோட்டலாகவே இவங்க பிளான் பண்ணியே பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட வந்து இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நடிகர் சங்கத்தில் போய் எனக்கு சம்பள பாக்கி இருக்குன்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கிறாரு. அந்த நேரத்தில் நடிகர் நாசர் சார் வந்து தலைவராக இருந்தார். அவர் வந்து கவுன்சிலில் கூப்பிட்டு கேட்டாங்க. கவுன்சிலில் வந்து அப்போ வந்து நீ கேட்டது செக்ரட்டரி வந்து ஞானவேல் அவர்கள் அப்புறம் கதிரேசன் ரெண்டு பேரும் கூப்பிட்டு என்னைய படம் ரிலீஸ் அன்னைக்கு விசாரிக்கிறாங்க. நாம் என்னென்ன மாதிரிலாம் பேமெண்ட்டுக்கு செட்டில் ஆகிருக்குங்கிறத நான் சொல்கிறேன். இது அவங்க வந்து நாசர் சாருக்கு சொல்கிறாங்க. நாசர் சார் வந்து திரும்ப அவங்களுக்கு சொல்லிடுறாங்க, எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, சுமூகமாக படம் ரிலீஸ் ஆகுது, இவங்க வந்து எந்த இதுவும் எனக்கு விட்டும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல. ஒரு பொய்யான தகவலை திரும்ப திரும்ப அதை பதிவு வச்சுட்டே இருக்கிறாரு. விட்டு கொடுத்து தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னு சொல்லி. ரெண்டாவது வந்து அந்த பேட்டியில் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு படத்தினுடைய லாபம் நஷ்டம் ஒரு தயாரிப்பாளர் சார்ந்தது அப்படின்னு. யார் இல்லைன்னு சொன்னால், நான் வந்து 10க்கும் மேற்பட்ட படம் தயாரிச்சிருக்கிறேன், எனக்கு பல படங்கள் நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு, சில படங்கள் நஷ்டத்தை கொடுத்துருக்கு. நஷ்டத்தை கொடுத்த நான் எந்த நடிகர்கிட்டையாவது எந்த டெக்னீஷியன்ட்டே போய் நான் வந்து எனக்கு நஷ்டம் ஆயிருக்கு எனக்கு திரும்ப கொடுங்க, இல்லை நீங்கள் தான் தரணும், இல்லை எனக்கு ஒரு படம் பண்ணித்தாங்கன்னு நான் இதுவரை நான் யார்ட்டும் கேட்டிருக்கேனா? அந்த மாதிரி ஆள் கிடையாது. நான் வந்து இப்போ கேட்குறது என்னுடைய உரிமை. அவருக்கு வந்து என்னையே அழகாக ஏமாற்றிருக்கிறாரு. அந்த ஏமாத்தினதுக்கு தான் நான் நியாயம் கேட்குறேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும். ஏன்னா இதுவரையில் எந்த நடிகரும் நான் வந்து என் படம் நஷ்டம் ஆகுனா திரும்ப தருவேன்னு அவர் எங்களுக்கு சொன்னதில்லை. நான் அதே போல் நான் அவங்கள்ட்ட கேட்டது கிடையாது. ஆனால் இவர் சொல்லி இந்த பாதி படம் தான் அந்த ஸ்கிரிப்டில் இருக்குது, 4 கேரக்டர் இருக்குது, நீங்கள் அந்த படம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், 2 கேரக்டர் தான் நடிச்சிருக்காரு, 2 கேரக்டர் நடிக்கலை, அதுக்கு வந்து நம்ம வேறு மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லி என்னையே அழகாக ஏமாற்றிட்டார். ஒரு நடிகர் வந்து அவர் விருப்பம் இல்லாமல் நம்ம ஃபோர்ஸ் பண்ணால் சரியாக வராதுங்கிற காரணத்துக்காக நான் வந்து அந்த அவர் கேட்டதை சொல்லி திரும்பவும் நமக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக இவர் அவர் மேலான குற்றச்சாட்டுகள் எதுவுமே நான் வெளியே சொல்லாமல் அந்த நேரத்தில் நான் ரிலீஸ் பண்ணுறேன் பண்ணேன். ஆனால் இவங்க பிளான் பண்ணியே என்னை ஏமாற்றிருக்கிறாங்க. 15 கோடி. அதே மாதிரி அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு நான் அந்த நேரத்துலேயே சொல்லிட்டேன், 15 கோடி ரூபா இந்த படத்தில் எனக்கு நஷ்டம் வந்திருக்கு, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு 12 கோடிக்கு மேலே நான் கொடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி கணக்கில் அவங்ககிட்ட கொடுத்துருக்குறேன். அப்புறம் இந்த வந்து இந்த மாதிரி சம்பளத்தை விட்டு கொடுத்துன்னு சொல்லி போய் சொல்கிறாரு. ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க படத்துக்கு எல்லாமே கவுன்சிலும் விநியோகஸ்தர் சங்கமும் அவங்களுக்கு வந்து ரெட்டு போடுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ரெட்டு வந்து ஆனால் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் ஒரு அறிக்கை மூலமாகவே அவங்க படம் தீபாவளிக்கு வரலை,
நவம்பர் 25க்கு தான் வருதுன்னு அறிக்கையை கொடுத்துருக்கிறாரு. தீபாவளிக்கு இவர் வந்து அதில் பொய்யான சொல்கிறார், தீபாவளிக்கு வரணும் எங்கள் படத்தை ரெட்டு போட்டு தடை பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யான தகவலை சொல்கிறாரு. எல்லாமே அதே மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் கட்ட பஞ்சாயத்து, அதாவது கவுன்சில், ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலும் ஒரு விநியோகஸ்தர் சங்கமும் சேர்ந்து பேசினா அதுக்கு கட்ட பஞ்சாயத்துன்னு ஒரு பேர் வைக்கிறாரு. கட்ட பஞ்சாயத்துன்னு தெரிஞ்சுன்னா நீ ஏன் அதில் உறுப்பினராகுனீங்க? நீங்கள் அப்போ அந்த தயாரிப்பு சங்கத்தில் நீ ஏன் எலெக்ஷனுக்கு நின்னீங்க? அது கட்ட பஞ்சாயத்து பண்ணோன்னு தெரிஞ்சால் நீ எலெக்ஷனில் நின்னீங்களா? இப்போமே அவர் வந்து ஒரு இது சிட்டி செங்கல்பட்டு அசோசியேஷனில் அவர் தான் தலைவராக இருக்கிறாரு. அப்போ அங்கே என்ன பண்ணுவாங்க? அவங்க மெம்பருக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அங்கே என்ன பண்ணுவாங்க? பேச கூப்பிட்டு பேச மாட்டாங்களா? நியாயம் பேச மாட்டாங்களா? இதுவரையில் தமிழ் திரைப்படத்துறையில் வந்து இப்படி தான் கவுன்சில் இதெல்லாம் பேசுறதுக்கு வந்து கட்ட பஞ்சாயத்துன்னு சொன்னாங்களா? கந்து வட்டின்னு சொல்லுவார், கந்து வட்டி என் கழுத்தை கைத்தி வச்சு பெரிய பல கோடி வசூல் பண்ணுறாங்கிறாரு. எந்த படத்துக்கு இவர் யாருக்கு ரூபா கொடுத்தாரு? என் படம் சம்பந்தமா இவர்கிட்ட வந்து கட்ட பஞ்சாயத்து பேசி யார் பணம் வசூல் பண்ணா அவர் சொல்ல சொல்லுங்கள். கட்ட பஞ்சாயத்துங்கிறாரு, கந்து வட்டிங்கிறாரு, யார் கந்து வட்டி கொடுத்தாரு? கடன் கடன் வாங்கியிருந்தால் அதுக்கு வட்டி கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்காக வேண்டி, என் படம் நஷ்டத்துக்கு வேண்டி, நான் கேட்டதுக்காக வேண்டி, சங்கம் வந்து பேசினதுக்காக வேண்டி இவர் யாருக்கு ரூபா கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தானோ சொல்லணும்ல. பொய்யான தகவலை ஒரு போலீஸுக்கும் மக்களுக்கும் அவர் வந்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. இவர் வந்து ஒரு விவரம் தெரிஞ்ச ஆள், ஒரு பெரிய ஆள், இந்த மாதிரி ஒரு தவறான தரங்கட்டு தாழ்ந்து பேசுகிறாரு. எனக்கு வந்து நியாயம் நீதி வேணும். இவர் வந்து எப்படி தான் அடுக்கு மொழியில் பேசினா எல்லாம் நான் உண்மையாயிருமா? பொய் உண்மையாயிருமா? சும்மா ஒரு சம்பந்தம் இல்லாத மேட்டர்கள்லாம் பேசுறாரு. அதே சொல்றாரு, ரெட்டுன்னு சொல்றாரு. திரும்ப அந்த இதுலயே சொல்றாரு, ரெட்டு யாரு போட முடியும்? ரெட்டுன்னு ஒரு வார்த்தையே கிடையாது, ரெட்டினே கிடையாது. என் படத்துக்கு ரெட்டே போடல அப்படிங்கிறாரு. அவரும் அதை தான் சொல்றாரு. ஒரு பத்திரிகை வந்து ஒரு தொலைக்காட்சி வந்து ரெட்டு நீக்கம்னு சொல்லியிருக்காங்க, ரெட்டே போடல எப்படி நீக்கணும்? அவங்க பொய்யான தகவல் சொல்லலாம்னு அவரு கேட்கிறாரு. அப்ப எப்படி ரெட்டு போடுறான்னு திரும்ப சொல்றாரு. அதாவது எல்லாமே அவங்களுக்கு வசதியா பேசிக்கிடுறாங்க. அந்த குடும்பமே அப்படிதான் போய் சொல்லுது. எல்லா தயாரிப்பாளரும் இதுக்கு சம்பந்தம், எனக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி படம் எடுத்தவங்ககிட்ட நீங்க கேட்டு பாருங்க, அதுக்கு பின்னால படம் எடுத்தவங்ககிட்ட கேட்டு பாருங்க, எப்படிலாம் இவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்கன்னு தெரியும். சொல்ற வார்த்தையை ஒண்ணுமே காப்பாற்ற மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரியே அவங்க பேசிக்கிடுவாங்க. இது வந்து ஒரு தவறானது. இவர் சொல்றாரு, பூனைக்கு யார் மணி கேட்டனா? அப்ப நான் இப்ப சொல்றேன், அவங்களுக்கு இந்த இது இந்த மாதிரி ஒரு நியாயம் தெரியணும்னா நம்ம வந்து நான் பேசி ஆகணும். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அவங்களுக்கு எதிராக அவங்க குரல் கொடுக்கணும். அப்பந்தான் அவங்களுடைய உண்மை வெளியே தேரும். இது வந்து தெரியும். இவங்க வந்து இதே மாதிரி மிரட்டி பேசி அடுக்கு மொழியில் பேசி அவங்களுக்கு பழக்கமாயிட்டு உண்மையை வந்து முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதகமாக மாற்றியே அவங்க பண்ணுறாங்க. அதனால் எனக்கு வந்து ஒரு நியாயம் கிடைக்கணும்னா, அதனால தான் கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இவங்கள பற்றி நீங்கள் கண்டிப்பாக விசாரிக்கணும். முழுசாக வந்து வந்து நம்ம வந்து ஒரு சிறு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க, சிறை துறை சார்ந்தவங்க, நம்ம வந்து ஒரு கமிஷன் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இது நாள் வரையில் நான் பொறுமையாக இருந்தேன். எங்கள் சங்கத்திலேருந்து, கவுன்சிலிருந்து, யூனிவர்சல் சங்கத்திலேருந்து பேசி முடிச்சு தருவாங்கங்கிறதுக்கு. இப்போ எப்போ வந்து அவர் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்க அவர் ஆரம்பித்தாரோ, இனி வந்து நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். உண்மையாக விசாரிக்கட்டு என்ன நடந்ததுன்னு. எல்லாருமே சாட்சி இருக்காங்கல்ல, அந்த படத்தோடைய யூனிட்டில் உள்ளவங்க எல்லாரும் இருக்காங்க, சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்க, அவங்க ப்ராமிஸ் பண்ணும்போது இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க, எல்லாரும் இருக்கண்டு, எல்லாம் வரட்டு. எதுக்கு வந்து சிம்புக்கும் எனக்கும் உள்ள பிரச்சனைக்கு இவங்க எதுக்கு வந்து பேசுகிறாங்க? சம்மந்தம் இல்லாமல் தேவையில்லாமல் எதுக்கு இவங்க பேசுகிறாங்க? சிம்பு வரட்டு, சிம்பு தானே எனக்கும் அவருக்கும் சிம்பு தானே பிரச்சனை. ஏன்டா அவர் தானே பணம் வாங்கினார், அட்வான்ஸ் வாங்கினது, பணம் வாங்கினது எல்லாம் அவர் தானே. அவர் வந்து பேசட்டு, உண்மையை சொல்லட்டு, நான் பேசுகிறேன். இல்லை அவர் வந்து உண்மையை சொல்லட்டு, விசாரணை வரட்டு. அதுக்கு தான் நான் கமிஷனில் கொடுத்த கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்கேன். விசாரிக்கட்டு, அவரையும் கூப்பிடட்டு, என்னையும் கூப்பிடட்டு, விசாரிப்போமே என்ன நடந்துங்கிற உண்மையை நான் சொல்கிறேன். அவரும் சொல்லட்டு உண்மையை, நான் சாட்சியோட நான் நிரூபிக்கிறேன். சும்மா வந்து அவரை வந்து அவங்க பேச தெரியுங்கிறதுக்காக வேண்டி ஒருத்தனுடைய வாழ்க்கையையும் ஒருத்தருடைய இதையும் அழிக்க நினைக்கக்கூடாது. சுயநலமாக அவங்க சுயநலத்தை மட்டும் பார்க்கக்கூடாது. என்ன சொன்னாங்களோ, இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ பெரிய நடிகர்களுக்கெல்லாம் பிரச்சனைங்கிறார். எந்த நடிகருக்கு பிரச்சனை? எந்த நடிகர் இப்படி சொல்லிட்டு இப்படி வந்து யாருமே பின்வாங்க மாட்டாங்க, மாற்றி பேச மாட்டாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. எந்த நடிகர் அப்படி பண்ணியிருக்காங்களா? நீங்கள் மட்டும்தானே உங்கள் படத்துக்கு, உங்கள் ஹீரோக்கு மட்டும் பிரச்சனைனா, உங்கள் சிம்புக்காக வேண்டி நீங்கள் இப்படி தப்பான வழி நடத்திட்டு அவருக்கு தப்பான தகவல் சொல்லிட்டு இருக்கிறனால தான் அந்த பிரச்சனை வருது. எல்லாருமே ஒரு பிரச்சனைனா கவுன்சிலில் உட்காந்து பேசுவாங்க, சுமூகமாக முடிஞ்சிட்டு போயிடும். இதுவரையில் அப்படி தான் நடந்துகிட்டு இருக்குது. இவரை தவிர யாருக்காவது எந்த நடிகராவது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்களா, இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா? இவர் ஏதோ நியாயவாதி மாதிரி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்குற மாதிரி பொய்யான ஒரு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் சேர்ந்து. குடும்பம் டோட்டலாகவே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து உண்மை வெளியே வந்தே ஆகணும். அவர் என்ன சொன்னாங்கிறது வெளியே வரணும். எனக்கு நஷ்டத்துக்கு எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும், நியாயம் கிடைக்கணும். அவங்க இதுவரை 5 காசு கொடுத்தாங்க. நான் வந்து கேட்கறது, அவர் சொன்னது எனக்கு படம் நடிச்சு தரேன்னு சொன்னது, எனக்கு நடிச்சு தரேன்னு தான் நான் சொல்கிறேன்.
அதான் கேட்கறேன். நடிக்கிறது அது வந்து கவுன்சில் முடிவு பண்ணணும். எனக்கு வந்து அவங்க சொன்னதான் நான் சொல்ல முடியும். என்ன மாதிரி பண்ணணுங்கிறது கவுன்சிலும் அவங்க உட்காந்து முடிவு பண்ணட்டு. அவங்க பணமா அந்த எனக்கு கொடுக்க முடியாது, எனக்கு டிஸ்ட்ரிபியூட் தான் கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கட்டு. இல்லைன்னா அவர் கால் ஷீட் கொடுத்தாருன்னா அந்த கால் ஷீட்டை வேற யாருக்காக கொடுத்து அதுல இருந்து வர்றதை வாங்கி கொடுப்பாங்க. எனக்கு இது வந்து நான் முடிவு எடுக்கணும். என் பிரச்சனையில சொல்லிட்டேன். இப்ப வந்து இதுக்கு முன்னாடி இதுவரை 4 வருஷமா கவுன்சில் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப வந்து கமிஷன் ஆபீஸ்ல சொல்லியிருக்கேன், எனக்கு நியாயம் கிடைக்கும். தெரியும் எல்லாமே. இப்ப வந்து ஒரு பிரச்சனை சும்மா சொல்றாங்க, சம்பளம் பாக்கி இருந்தா இவங்க இந்த மாதிரி குடும்பம் விடுவாங்களா இல்லையா? இல்ல நாசர் சார் இருக்கட்டு, விசாரிக்கட்டு, அவர் தானே பேசினாரு. ஞானவேல் சார் இருக்காரு, கதிரேசன் அவங்க எல்லாரும் இருக்காங்களே, என்ன சம்பளம் பேசினாங்க, என்ன பேசி முடிச்சவங்க வந்து அவங்களுக்கு தெரியுமே. அதனால அதெல்லாம் என்ன பேசுறாங்க சுமூகமா தீர்வுக்கு தான் இவ்வளவு நாள் நான் கம்ப்ளைண்டே கொடுக்காம இருந்தேன். நம்ம எது சொன்னா பாலிடிக்ஸ்லாம் உள்ள கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அது நியாயம் எந்த முன்னாடி ஒரு கவுன்சில் தலைவர் இருந்தாரு, இப்ப இருக்கிறாரு, இடையில அட கமிட்டி இருந்தாரு, எல்லாருமே விசாரிச்சாங்க. கதையை கேட்டு அவரு கதையை கேட்டு அவரு தான் அந்த டைரக்டர் என்கிட்ட அனுப்பி விட்டாரு. எனக்கு ஆதிக்கிற வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட் தெரியாது. முழு கதையும் கேட்டு அந்த ஸ்கிரிப்ட் புக்கு கொடுத்து அந்த ஸ்கிரிப்ட் புக்கு கேட்கிறேன் எனக்கு தெரியும். அவர் என்ன சம்பளம் வாங்குறாரு, 15 கோடி ரூபாய் இப்ப சம்பளம் வாங்குறாருன்னு சொல்றாங்க சார். லாஸ் நீ கேட்க முடியாது, பணத்துக்கு நம்ம பிக்ஸ் பண்ணலையே. எனக்கு படம் நடிச்சுதாரன்னு சொல்றாரு. இப்போ நான் வந்து இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு படம் நம்ம வந்து ஒரு நடிகர்கிட்ட சைன் பண்ணா இன்னைக்கு வந்து அவருக்கு 10 கோடினா 10 கோடினு நம்ம சைன் பண்ணிடுவோம். 5 வருஷம் கழிச்சு அவரு கால் ஷீட் கொடுத்தா அந்த டைம்ல 20 கோடி இருந்தாலும் அந்த 10 கோடி தான் கொடுக்கணும், நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால அந்த நேரத்துல எனக்கு அவர் வந்து இப்போ உள்ள சம்பளம் கிடையாது, எனக்கு வந்து உங்களுக்கு ஒரு படம் ஃப்ரீயா நடிச்சுதாருன்னு சொன்னதுனால தான் நான் அதை கேட்கறேன். அதுக்கு சம்பளமே ஃபிக்ஸ் பண்ண கிடையாது. என்ன சம்பளம் கிடைக்கும் அதை என்னைய பொறுத்து. 15 கோடி எனக்கு அந்த டைம்ல லாஸ் ஆச்சு. நான் அந்த 15 கோடி நீ கேட்க இல்லையே. எனக்கு அவர் கால் ஷீட் சொன்ன, அவர் சொன்ன கால் ஷீட் அந்த தரணும் சொல்றாங்க. அது அப்படி 10 கோடி 15 கோடி நான் வந்து இதுக்கு வட்டி போட்டு கேட்கலையே. நான் வந்து எனக்கு இப்ப அவர் சம்பளம் நான் ஒண்ணுமே கேட்கல, நான் வட்டி போட்டு கேட்கலையே. எங்க டிஸ்ட்ரிபியூட் கேட்கல, நான் கேட்கணும் இல்ல, எனக்கு டிஸ்ட்ரிபியூட் தான் கொடுக்கணும். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்க கேட்கல. அவங்க வந்து என்ன சம்பளம் வருதோ அதை நாங்கள் பிரிச்சு எடுத்து விடுறோம் தான் அவங்க கேட்கறாங்க. அவங்க நியாயமா தான் கேட்கறாங்க, இன்னும் கோஆபரேட் பண்றாங்க. நான் சொன்னதுக்காக வேண்டி இன்னும் அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு நீ தீர்வு வரும் சிம்பு பண்ணி கொடுத்துருவாருன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து இப்போ அடாவடித்தனம் பண்ணிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்றோம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சும்மா டைவெர்ட் பண்றாங்க. அந்த படத்தை அவர் என்ன சொல்றாரு, தீபாவளி ரிலீஸுக்கு நாங்கள் வச்சிருந்தோம், இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணி வரவிடாம ஆக்கிட்டாங்க. அவங்க எங்கிட்ட கோடிக்கணக்கில் ரூபா கேட்கறாங்க. அங்கே யார் ரூபா கேட்டா இவங்க கோடி கணக்கில் படம் ரிலீஸ் பண்ணதுக்கு கோடி கணக்கில் ரூபா கேட்டாலும் இவர் சொல்லணும், யார் கேட்டானு சொல்லணும் இல்லையா? உறுப்பினர் தானே சினிமாவில் இருக்கும், அதை கொடுத்து அவர் முடிச்சுக்கும், அவருக்கும் தெரியும் எல்லாமே. அதுதான் இந்த அவங்க வந்து பேசியிருப்பாங்க நடிகர் இது நடிகர் சங்க தலைவரும்
நம்ம கவுன்சிலையும் பேசி அவங்க வந்து எல்லாம் சும்மாவும் பேசுறாங்க. அது நான் சொல்ல முடியாது, என் பிரச்சனையை சொல்லியிருக்கேன். அவங்க வந்து இதுக்கு வந்து மாநாடு ஸ்டாப் பண்றாங்கன்னு சொல்றாங்க, ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் வந்து அவரு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. நான் தீபாவளிக்கு வரல, 25 போறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப யார் அவருக்கு தடை பண்றாங்க? இவங்க வந்து நாங்க என்ன சொல்றோம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு வாங்க. ஆனா வர்றோம் வர்றேன்னு சொல்லிட்டு வரலையா? 4 வருஷமா இதே இழுத்துட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவர் வந்து இப்ப கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அது பண்றாரு சொல்லியிருக்காங்க. கட்ட பஞ்சாயத்து கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவங்க தான் பண்ணி தரணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்ப வந்து அது பேசி இப்ப நம்ம விசாரிக்கிட்டு கமிஷன் ஆபீஸ்ல விசாரிப்பாங்க, என்ன யார் மேல குற்றம் இருக்கு, தப்பு இருக்கு, என்ன நடந்திருக்குன்னு அவங்க விசாரிக்கிட்டு அப்புறம் அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. இல்லையா இல்ல சார், அது கேட்டுக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கு. அவங்க வந்து கேட்டுட்டு இந்த டைம்ல வந்து நீங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு படமும் அடுத்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி முடிச்சிடும் சொல்றாங்க. இப்ப இந்த படத்துக்கு கூட ஷூட்டிங் போகும்போது கௌதமன் படத்துக்கு கூட செப்டம்பர் 2 உள்ள நாங்க வந்து பேசி முடிச்சிடணும்னு எழுதி கொடுத்துருக்காரு. புடிச்சு சொல்லி புடிச்சுலாம் எழுதி கொடுத்துருக்காரு. இது வரல வரலையே. இப்படிதான் ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து கவுன்சிலும் சரி ஃபெடரேஷனும் சரி ரொம்ப பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒன்றுமே அவங்கள்ட்ட அடவழ்த்தியும் பண்ணலை. ஆனால் அவங்க ஒரு இந்த மாதிரி இந்த கதையை இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் பிரச்சனை அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஏன் பிரச்சனையே அந்த மேட்டரை டைவெர்ட் பண்ணி எனக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காண்டி கட்ட பஞ்சாயத்து மாஃபியா கும்பல் கந்து வெட்டி பண்ணுறாங்க அப்படின்னு கொடுக்குறேன் மாதிரி சொல்கிறாரு. அப்போ யார்கிட்ட கொடுத்து அவர் சொல்லணும்ல? நம்ம வந்து நான் வந்து கேட்கறதில்ல, நம்ம வந்து முதல்லயே சொல்லிட்டோம். என் எனக்கு படம் நடிப்போம், இப்போ வந்து அவர் ஒரு நம்ம கால் ஷீட்டு கேட்கணும்னு சொல்லி முடிவு பண்ணுறோம்னு வைங்களேன். அவர் வந்து மொத்தமாக கொடுத்தா எனக்கு முடியாது, எங்களுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், சில இருக்கணும், நீங்கள் அப்போ வந்து ஒரு 2 படத்தில் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படி கேட்பாங்க, நியாயமாக தான் கேட்குறாங்க. அடுத்த படத்தை அதை பற்றி நான் கேட்கவே இல்லையா? நான் ஏன் ஏற்கனவே என் பேனரில் நான் பல படங்கள் எனக்கு லாபம் சம்பாதிச்சிருக்கேன், சில படங்கள் நஷ்டம் வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன். நான் யார்ட்டையும் கேட்கலையே. இதை பாரு அவர் நடிச்சு கொடுத்தாருன்னா அதே போல் நஷ்டம் வந்து நான் அதை கேட்க போகிறதில்ல. அதுவும் நான் நடி நான் வந்து படம் எடுப்போனா இல்லாட்டே வேற தயாரிப்பாளர்கிட்ட சங்கம் சொல்லி வேற தயாரிப்பு. இப்போ நம்ம எனக்கு அவருக்கும் சும்மா இது பிரச்சனை ஆனப்பறம் நம்ம வந்து சும்மத்தான் நடிப்பார். ஒரு சின்ன சின்ன நான் எது பண்ணாலும் அவருக்கு தப்பாக தெரியும், அவர் பண்ணாலும் எனக்கு தப்பாக தெரியும். அதனால நான் எடுக்காமல் வேற யாரையும் வச்சு எடுக்க வச்சு பண்ணுவாங்க. அது கவுன்சில் முடிவு பண்ணும். அதுக்கான படத்தை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் செட்டில் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அவதூறா தெரிஞ்சா அவதூறு இல்லைன்னு அவங்க நிரூபிக்கிட்டு கோர்ட்ல நான் அங்க பாத்துக்கிட்டேன். அதுக்கு ஒண்ணு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. இது வந்து என் பிரச்சனையே ஃபைனான்சியல் பிரச்சனை, இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. காம்ப்ரமைஸுக்கு தான் கவுன்சில் பேசுது. அது சார் நான் இருக்கிறேன் இல்லைங்கிறது கிடையாது. நான் வந்து என் பொறுப்பை இப்ப கவுன்சில் எங்க சங்கத்துல கொடுத்துட்டேன். அவங்க முடிவு பண்ணி அவங்க கூப்பிடுறாங்க, அவங்கள்ட்ட வந்து உட்காந்து பேசணும்ல. கூப்பிடுற நேரம் எல்லாம் வந்து ஒவ்வொரு பதிலா மாத்தி சொல்லிட்டு அவங்க போய் உட்காந்துட்டாங்க. படம் ரிலீஸ் பண்ணதான் திரும்ப கேட்கும் போதுதான் திரும்ப இந்த மாதிரி பிரச்சனை பண்றாங்க. ஒவ்வொரு டைமும் இவங்க வந்து இவங்க தான் மிரட்டுறாங்க. கவுன்சிலையும் விநியோக சங்கத்தையும் இவர் மிரட்டிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பிரஸ் மீட் வச்சு அது இல்லாத குற்றங்கள்லாம் சொல்லி மாஃபியா அப்படி அப்படின்னு சொல்லி இவர் மிரட்டுறாரு. இவர் வந்து அந்த வந்து அவங்க பேசுறவங்க வந்து இவர் எலெக்டட் பார்ட்டி இதுல இல்லைங்கிறாங்க. இவர் ஒரு தயாரிப்பாளர் சங்கம் வச்சிருக்காரு இல்லையா? அது எத்தனை டைம்ல எலெக்ஷன் வச்சு இவர் தேர்ந்தெடுத்தாங்க? 7 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க, அதில் 6 பேர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்க குடும்ப உறுப்பினர் எல்லாம் போட்டு பேர் வச்சிருக்காரு. அப்படி ஏன் வச்சிருக்காரு இவர்? அவர் பையனுக்கு கட்ட பஞ்சாயத்து பண்ணது தானே அதை வச்சிருக்காரு. வேற யாரும் இருக்கிறவங்க வேற என்னதான் பேசுறாங்க? என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு முறை கவுன்சில் மீட்டிங்ல என்னோட மனைவியை தான் கூப்பிடுறாங்க, என்னையோ வழக்கறிஞரையோ சிம்பு வேணும். சார் நீங்களே சொல்லுங்க, கோர்ட்ல யாரை கூப்பிடுவாங்க? அக்யூஸ்டை தான் கூப்பிடுவாங்க. வர்றது வந்து லாயர் வந்தாருன்னா அதுக்கு ஜட்ஜ் என்ன பண்ண முடியும்? இல்ல இல்ல, ஒரு தடவை நாங்க வந்து சிம்புவை தான் வர சொல்வோம். ஒரு தடவை கூட அவர் வந்ததே கிடையாது. சிம்பு வந்ததே கிடையாது. புரியுதா? அவங்க தாயார் வருவாரு இல்லன்னா இவங்க கேட்கும்போது கவுன்சில் கூட நான் இருக்கும் ஒரு டைம் கேட்டாங்க, எங்க அவரை வர சொல்லுங்க, சிம்பு வர சொல்லுங்க, நீங்க இதுக்கு வரீங்கன்னா இல்ல நான் தான் அவங்க டேட் பார்த்து மேனேஜர் நான் தான் என்னதான் வச்ச குற்றச்சாட்டுக்கும் இதுக்கும் உங்க பதிலே இருக்கு. அவங்க விட்டு கொடுக்கறாங்க.
அவர் ஒரு தயாரிப்பாளர் ஒரு நடிகர் எப்படியாவது இன்னைக்கு இல்லாட்டு நாளைக்கு வந்து சும்மா முடிச்சிருவாருன்னு சொல்லி நம்பி அவங்க விட்டுக்கிட்டே இருக்காங்க. அதை திரும்ப திரும்ப அவர் இப்படி இந்த மாதிரி குத்துச்சாட்டு சொல்லி, அதாவது எந்த தயாரிப்பாளரும் இதுல இல்ல இல்லப்பா, இதுல எந்த தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாது. அதுதான் இதனுடைய இன்டென்ஷன். தயாரிப்பாளர் சங்கத்தோட இன்டென்ஷன் என்னன்னா, எந்த தயாரிப்பாளரும் பாதிச்சிடக்கூடாது. இதை எப்படியாவது சுமூகமா முடிக்க முடியுமான்றதுக்காக தான் அந்த நடிகரை கூப்பிட்டு இருக்காங்க. ஆகும்போது இவர் வேணுக்குன்னே இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்றாங்க, மாஃபியா கும்பல் கந்து வெட்டிக்காரங்க, இது எதுக்கு வந்து கவுன்சில் வந்து பண்ணுமா? அப்ப இவரு வந்து இவர் ரெண்டு இதுல இருக்காரு, அவரு ஒரு சங்கம் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, ஒரு விதேச சங்கம் இப்ப அங்க கட்ட பஞ்சாயத்து தான் பண்ணிட்டு இருக்காரு. நடவடிக்கை எடுக்கணும். இப்போ நானும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம்ல, கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவங்க வந்து டிபார்ட்மெண்ட் விட மாட்டாங்க. விசாரிச்சாங்கன்னா இவங்க அப்புறம் இவங்க அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்காங்களா, ஜெயிலில் போய் உண்ணாவிரதம் இருக்காங்களுன்னு தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கும் சிம்புக்கும் தான் பேச்சுவார்த்தை நடந்து நான் தான் எல்லாமே பண்ணியிருக்கேன். அவர் தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போ வந்து அவர் வந்து பேசி பண்ணணும்னா அவர் இவ்வளவுக்கும் என்னையை வந்து ஃபஸ்ட் நான் படம் அண்ணன் அவர் என்ன அண்ணன் தான் சொல்லுவார், அண்ணே நம்ம உடனே அறிவிப்போம், ப்ரெஸ் மீட் வச்சு அந்த அடுத்த படத்தை அறிவிச்சுன்னு சொல்கிறது வரைக்கும் என்ன சொன்னார். அதுக்கு பிறகுதான் இவங்க மாறுறாங்கன்னா இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிறது தான் காரணம். அதனால தான் அவரை இன்னும் வெளியே கொண்டு வர மாட்டேங்காங்க, அவரை வெளியே வந்து நம்ம கன்சூலுக்கும் வர விட மாட்டேங்காங்க, பேச்சுவார்த்தை கொண்டு வர மாட்டேங்காங்க. அவர் வந்து ஓப்பனாக வந்து பேசினார்னா எல்லாமே தெரிஞ்சிடும். சரி, அதுதான் இப்போ கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களும் கொடுத்துருக்கேன், நானும் கொடுத்துருக்கேன், கூப்பிட்டு வச்சு ரெண்டு பேரும் வச்சு என்னையும் சிம்புவை வச்சு கமிஷன் ஆஃபீஸில் விசாரிக்கிட்டு அப்போ உண்மை தெரிஞ்சிடும். எல்லாம் சார் என்ன சொல்கிறாங்கன்னா, மாநாடு படத்தில் கூட 86 நாள் படப்பிடிப்பு, ஆனால் சிம்பு ஒத்துழைத்ததுனால அதை வந்து ஒரு 65 நாளில் நாங்கள் முடிச்சு கொடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்காரு. அப்போ தயாரிப்பாளர்லாம் உங்களுக்கும் சிம்புக்குமான பிரச்சனையினால தான் இந்த மாதிரி அவர் சார் இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல சுரேஷ் காமாஜி படம் ரிலீஸ் ஆன பிறகு கேளுங்க, அவர்கிட்ட அவர் என்ன உண்மையை சொல்லுவார், எல்லா உண்மையும் சொல்லுவார். இப்போ இப்படி நான் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன், நான் அப்படி தான் சொல்லுவேன். அவர் படம் சுரேஷ் காமாஜி படம் ரிலீஸ் ஆன பிறகு சொல்லுங்க என்னென்ன பிரச்சனை அவர் சொல்லுவார். எனக்கு நாலு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அவருக்கு 100 படம் ரிலீஸ் ஆகுது எனக்கு சந்தோஷம். என் பிரச்சனை முடிச்சு கொடுக்குறது நான் அது மட்டும் தான் கேட்கணும், அவர் எதுவும் பண்ணுறேன். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் வணக்கம்.